வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாகவே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஊதிய உயர்வு தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது வெளியே இருக்குது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான செய்திகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மாநில அரசுகளில் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவர்களுக்கான அடிப்படை சம்பளத்தோடு சேர்த்து ஒரு சில அலவன்சஸ் வழங்கப்படும். அதாவது இதில் டிஎன்னு சொல்லக்கூடிய டிஆர்எஸ் அலவன்ஸ், அதே போல் ஹச்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய வீட்டு வாடகைப்படி, அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா டிஎன் சொல்லக்கூடிய டிராவலிங் அலவன்ஸ் வழங்குவாங்க. இதோடு கூட பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு சிஇஏன்னு சொல்லக்கூடிய சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸும் வழங்குவாங்க. ஸோ இதில் அகவலைப்படி உயர்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் ஒரு முறை இதை வந்துட்டு அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு ஏற்றாற்பில் உயர்த்தி வழங்குறது வழக்கம். பிற அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. அதாவது அவருடைய அடிப்படை சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவில் மாற்றம் ஏற்படும் போது தான் பிற அலவன்சஸில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதே சமயம் இந்த அடிப்படை சம்பளம் எப்போ உயரும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த அதாவது இயர்லி இன்க்ரீமெண்ட் சொல்லக்கூடிய அடிப்படையில் 3% அப்படின்ற அடிப்படை சேர்த்து உயர்த்தி வழங்கிட்டே வருவாங்க. அதே சமயம் இந்த அடிப்படை சம்பளத்தில் வந்துட்டு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழு அமைத்து அந்த அடிப்படை சம்பளத்தை நிர்ணயம் செய்யறதுக்கு ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவினுடைய பரிந்துரைகளின் படி வந்துட்டு இந்த ஊதிய குழு ஊதிய வீதம் நிர்ணயம் செஞ்சு அதை வந்துட்டு வழங்குவாங்க. தற்போது பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசு ஊழியர்கள் 7வது ஊதிய குழு அடிப்படையில் வந்துட்டு அந்த சம்பளமான அடிப்படை சம்பளம் மற்றும் பிற அலவன்சஸ் பெற்றுட்டு வர்றாங்க. இந்த நிலைமையில் தற்போது 8வது ஊதிய குழு, அதாவது 7வது ஊதிய குழுவினுடைய காலம் நிறைவடையக்கூடிய சூழலில் 8வது ஊதிய குழு அமைப்பு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையான தற்போது மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. இந்த 8வது ஊதிய குழுவானது வருகின்ற அதாவது இந்த 2023 இறுதியிலோ அல்லது 2024 தொடக்கத்திலேயோ வந்துட்டு இந்த குழு அமைக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வழியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7வது ஊதிய குழு போது பார்த்திங்கன்னா 2013 இந்த குழு அமைச்சாங்க. ஒரு ஆண்டு காலம் இந்த குழு வந்து ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சதுக்கப்புறமா 2016 இந்த 7வது ஊதிய குழுவான நடைமுறைக்கு வந்தது இல்லைங்களா. ஸோ அதே போல் இப்போது 2023 இறுதியிலோ அல்லது 2024 தொடக்கத்திலோ இந்த குழு அமைச்சாங்கன்னா ஒரு 2 ஆண்டு காலம் இந்த குழுவினுடைய பரிந்துரைகளுக்கு ஆகுது. அப்படின்னா 2026 இந்த 8வது ஊதிய குழு பரிந்துரைகளை நடைமுறைக்கு வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வழியாக இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2.57 அப்படின்ற அந்த ஒரு பே மேட்ரிக்ஸ்க்கான அந்த ஒரு ஃபேக்டர் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க 7வது ஊதிய குழுக்கு. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமான அளவில் இந்த 8வது ஊதியக்குள்ள ஊதியம் இருக்கும், அடிப்படை சம்பளமே வந்துட்டு ஒரு கணிசமாக உயரும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வழியாக இருக்குது. உண்மையிலே அரசு ஊழியருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். ஸோ இந்த செய்தி பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான முக்கியமான செய்திகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.